வெல்கம் டு அபி சமையல். இன்னைக்கு நம்ம வாழைக்காய் வச்சு ரொம்ப சிம்பிளான ஒரு வறுவல் பார்க்க போறோங்க. வாழைக்காயை ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, மூணு ஸ்பூன் புளி கரைசல், அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இதை எல்லாத்தையும் ஒரு பவுல்ல சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாங்க. கட்டி இல்லாம நல்லா கலந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வாழைக்காயும் இதுல சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. வாழைக்காயில மசாலா நல்லா கோட் ஆகுற மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிருங்க. இப்போ ஒரு தோசைக்கல்ல அடுப்புல வச்சுக்கோங்க. 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு நல்லா காஞ்சதுமே நம்ம கலந்து வச்சிருக்க வாழைக்காய ஒவ்வொன்னா எடுத்து வச்சிருங்க. வாழைக்காயை எவ்வளோ மெல்லிசா கட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக வெந்துருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைங்க, இல்லைனா மசாலா கரைஞ்சி போயிடும். ஒரு சைட் வெந்ததுமே இன்னொரு சைட் திருப்பி போட்டுட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. தேவைப்பட்டால் நடுவில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திக்கோங்க. இப்போ பாருங்கள், 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. இந்த வாழைக்காய் வறுவல் ரசசாதம், தயிர் சாதத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் அபி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.